வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி. இன்றைக்கி 25/7/2021 ஞாயிற்றுக்கிழமை. நியூஸ் பேப்பர் அனாலிசிஸில் தி ஹிந்து, தினமணி நியூஸ் பேப்பர்ஸில் வந்த முக்கியமான நியூஸை பார்க்க இருக்கிறோம். தினம் ஒரு வள்ளுவம் பகுதியில் இன்றைக்கி உலகின் ஒரே பொதுமறை திருக்குறள் அப்படிங்கிற தலைப்பில், அறத்துப்பாலில் பாயிற இயலில் அதிகாரம் அரண் வலியுறுத்தல், குறள் எண் 33 பார்க்குறோம். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். இதில் ஒல்லும் அப்படின்னா செய்யும் வகையான் உள்ள அறவினைகள், அறச்செயல்களை செய்யக்கூடியது. ஓவாதே அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் விடாமல் செய்ய வேண்டும், அதுதான் விடாதே, அதுதான் ஓவாதே. ஒல்லும் செல்லும், இந்த இடத்துல இல் இல்னு இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்குது. அதனால் ஒல்லும் செல்லும் அப்படிங்கிற இரண்டு வார்த்தைகள் எதுகை சொற்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்க்கலாம். இன்றைக்கி தமிழ்நாடில் 3 நியூஸ் அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு, சென்னை ஏர்போர்ட் ஸ்லிப்ஸ் ஃப்ரம் 3rd to 6th ஸ்பாட் இன் பேசஞ்சர் டிராஃபிக். அதிக பயணிகள் பயன்பாடு ரேங்கிங்கில் பார்த்திங்கன்னா, மதிப்பீடில் 3வது இடத்துலேருந்து இன்றைக்கி 6வது இடத்துக்கு சென்னை ஏர்போர்ட் வந்து ஸ்லிப் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்க இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்க்க இருக்கிற நியூஸ் வந்து, ஸ்கல்ப்சர்ஸ் மேட் ஃப்ரம் ஸ்க்ராப் அடோன் லேண்ட்மார்க்ஸ். நம்ம சென்னை கார்பரேஷன் வந்து இந்த ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸு, வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ராப் பண்ணி ஸ்கல்ப்சர்ஸ், அதாவது சிற்பங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் மாநகராட்சியில் நிறுவியிருக்கிறாங்க. அதை பற்றி பார்க்குறோம். அடுத்து தினமணியில் வந்த நியூஸ், August 2 பேரவை நூற்றாண்டு விழா, முன்னாள் முதல்வர் கருணாநிதி படம் திறப்பு, குடியரசுத் தலைவர் பங்கேற்பு அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து, சென்னை ஏர்போர்ட் ஸ்லிப்ஸ் ஃப்ரம் 3rd to 6th ஸ்பாட் அண்ட் பேசஞ்சர் டிராஃபிக் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக பயணிகள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய சர்வதேச விமான நிலையங்கள் அப்படிங்கிற பட்டியல் வந்து இப்போ ரேங்கிங் போட்டாங்க. அந்த மதிப்பீடில் பார்த்திங்கன்னா இப்போ சென்னை வந்து 6வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷன் ஒன்று, இன்னொன்று வந்தே பாரத் ஸ்லாட்ஸ் அமங் ரீசன்ஸ் அப்படின்னு சில காரணங்களாக சொல்கிறாங்க. வந்தே பாரத் அப்படிங்கிற திட்டம் ஏற்கனவே ஏர்போர்ட் ஃபெசிலிட்டிஸை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான ஸ்கீமாக ஏற்கனவே மத்திய அரசு அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அடிப்படையாக வச்சு ரேங்கிங் போட்டதில் சென்னை ஏர்போர்ட் வந்து 3ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்போ எதெல்லாம் சார் ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பேசஞ்சர் டிராஃபிக்கில் வந்து டெல்லி, மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத் அண்ட் கொல்கட்டா, இந்த ஏர்போர்ட்ஸ்லாம் வந்து ஓவரால் பேசஞ்சர் டிராஃபிக்கு. ஸோ 6th ஸ்பாட்டுக்கு சென்னைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் பார்க்குறோம். இந்த இன்டர்நேஷ்னல் செக்டாரில் கொச்சி ஹேஸ் சர்ஜ்டு அஹெட் ஹேண்ட்லிங் மோர் நம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸ் தேன் சென்னை. சென்னையை விட கொச்சியில் அதிகமான சர்வதேச பயணிகள் வந்து பயணிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியையும் இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்து, ஸ்கல்ப்சர்ஸ் மேட் ஃப்ரம் ஸ்க்ராப் அடவுன் லேண்ட்மார்க்ஸ். இதில் முக்கியமாக நம்ம பார்க்குற சென்னை கார்பரேஷன் வந்து வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸை என்ன பண்ணுறாங்க, ஆட்டோமொபைலை ஸ்க்ராப் பண்ணி அதில் 14 லொக்கேஷன்ஸு, சென்னையில் வந்து சென்னை மாநகராட்சியில் 14 லொக்கேஷன்ஸில் ஸ்கல்ப்சர்ஸ், அதாவது சிற்பங்கள் நிறுவியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா, பெசன் நகர் பீச் வில் கெட் எ ஸ்கல்ப்சர் ஆஃப் டார்டாயிஸ். பெசன் நகரில் வந்து ஆமை வடிவில் வந்து நமக்கு ஸ்கல்ப்சர் நிறுவியிருக்காங்க. மெரினா பீச்சில் ஸ்கல்ப்சர் பார்த்திங்கன்னா எ ஷார்க்கு, அதே மாதிரி ஸ்கல்ப்சர் ஆஃப் ஷார்க்குங்கிறது நம்ம சுறாமீன். மெரினா பீச்சில் ஸ்கல்ப்சர் ஆஃப் லெப்பாடு அண்ட் டியர் வில் பி இன் த இன்ஸ்டால்ட் இன் லெஷர் பைசைக்கிள் ட்ராக் இந்திரா நகர். இந்திரா நகரில் அங்கே
அந்த சைக்கிள் ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறுவப்பட்டிருக்க சிற்பம் வந்து சிறுத்தை மற்றும் மான் அதனுடைய உருவம் பொறித்தது. ஸோ இது மாதிரி நிறைய இடங்களில், அது மாதிரி 14 இடங்களில் சென்னை மாநகராட்சியில் இந்த மாதிரி சிற்பங்கள் நிறுவப்பட்டுள்ளது அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது விவசாய சிற்பம். ஃபார்மர் வில் பி இன்ஸ்டால்ட் பார்க் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி செக்ரட்டரியேட் அட் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ். நம்ம சென்ட் ஜார்ஜ் அழைக்கப்படக்கூடிய நம்ம தலைமைச் செயலகம், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பார்க்கில் விவசாயியினுடைய சிற்பம் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோம். த கோயம்பேடு சர்க்கிள் வில் கெட் த ஸ்கல்ப்சர் ஆஃப் ஜல்லிக்கட்டு புல்லு, ஜல்லிக்கட்டு காளை சிற்பம் வந்து நிறுவப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க நண்பர்களே, மேட்ச் த ஃபாலோயிங்லே கூட கேட்கலாம். அடுத்து ஆகஸ்ட் 2 பேரவை நூற்றாண்டு விழா, முன்னாள் முதல்வர் கருணாநிதி படம் திறப்பு, குடியரசுத் தலைவர் பங்கேற்பு. இதில் இந்திய அரசு சட்டம் 1919, அது மாண்டேகு ஜெம்ஸ் ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி ஒரு நியூஸை டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நூற்றாண்டு விழா வந்து இப்போ சமீபத்தில் வர இருக்குது, அதை வந்து சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஆகஸ்ட் 2 விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதில் பார்த்திங்கன்னா தமிழக சட்டப்பேரவை மண்டபத்தில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே 15 தலைவர்களினுடைய படங்கள் இடம்பெற்றுள்ளன. அதில் 16 தலைவரினுடைய முழு உருவ படம், முன்னாள் முதல்வர் கருணாநிதியினுடைய படம் திறக்கப்பட உள்ளது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஏற்கனவே உள்ள 15 தலைவர்கள் யாராருன்னு பார்த்திங்கன்னா திருவள்ளுவர், இந்த இடத்துல இருக்குது திருவள்ளுவர், மகாத்மா காந்தியுடன், வ.உ. சிதம்பரனார், ராஜாஜி, காமராஜர், நாகை காகித மில்லத், அம்பேத்கர், முத்துராமலிங்க தேவர், ப. சுப்பராயன், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ராமசாமி படையாச்சியார், ஜெயலலிதா ஆகிய 15 பேர்களின் முழு உருவப்படங்கள் வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். இந்திய அரசு சட்டம் அழைக்கப்படக்கூடிய மாண்டேகு ஜெம்ஸ் ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் 1919 பற்றி பார்க்குறோம். இது ஃபஸ்ட்டு மெஷர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ன்னு அழைக்கப்பட்டது, வாஸ் பாஸ்ட் இன் பார்லிமெண்ட் ஆஃப் இங்கிலாண்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மாண்டேகு ஜெம்ஸ் ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ்னு சொல்லுவோம். அதில் லார்டு ஜெம்ஸ் ஸ்போர்ட் வந்து நம்ம இந்தியாவினுடைய வைஸ்ராயாக இருந்தார். அதில் மாண்டேகு பார்த்தீங்கன்னா இந்த செக்ரட்டரி ஸ்டேட் ஃபார் இந்தியாவாக இருந்தார், அயலுறவு செயலர், இந்தியாவுக்கான அயலுறவு செயலராக இருந்தாங்க. அப்போ இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதுனால மாண்டேகு ஜெம்ஸ் ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் அழைக்கப்பட்டது. இதில் முக்கியமான சிறப்பு அம்சம் என்னென்னா டயார்கி சிஸ்டம், இரட்டையாட்சி முறை, அதாவது மாகாணங்களிலும் மத்தியிலும் இரட்டையாட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான அரசு சட்டம். அதில் பார்த்திங்கன்னா சில துறைகள் ஒதுக்கப்பட்டன. அதில் ப்ராவின்சியல் சப்ஜெக்ட், ரிசர்வ்டு சப்ஜெக்ட், ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றப்பட்ட துறைகள் அப்படின்னா ரெண்டு துறைகள் அப்போவே பிரிக்கப்பட்டது. அதாவது இப்போ இருக்கிற போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் மாதிரி அப்போ துறைகள் ஒதுக்கப்பட்டது. இந்த சட்டத்தில் முக்கியமான அம்சங்கள் இது ரெண்டும் பார்க்குறோம். அந்த டைமில் 1919 தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1916 நிறுவப்பட்ட ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி. அதுக்கு முன்னாடி இந்த கட்சி என்னவாக இருந்தது அப்படின்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று அழைக்கப்பட்டது. அந்த சென்னை மாகாணத்தில் செயல்பட்ட ஒரே கட்சின்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி. அது பார்த்தீங்கன்னா யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சி. நடேசனார், டி. எம். நாயர், தியாகராய செட்டி ஆகியோருடன் இணைந்து நிறுவப்பட்ட ஒரு கட்சி. சென்னை மாகாணத்தில் தொடர்ச்சியாக நிகழ்ந்த பிராமணர் அல்லாதோர் மாநாடுகளின் விளைவாக இக்கட்சி உருவாக்கப்பட்டது. பிராமணர் அல்லாதவர்களினுடைய சங்கம், அப்புறம் தென்னிந்திய நல உரிமை சங்கம், நீதி கட்சி. இந்த நீதி கட்சி தான் 1937 தேர்தலில் தோல்வியடைந்த பின்னர் ஆட்சிக்கு வர முடியலை, காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்தது 1937. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நீதி கட்சி வந்து பெரியார் அவர்களால் தொடங்கப்பட்ட சுயமரியாதை இயக்கத்தோடு இணைந்து 1944 திராவிடர் கழகம்னு பெயர் மாற்றம் பெற்று இன்றைக்கி ஆண்டுகிட்டு இருக்கிற ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சிகளினுடைய ஆரிஜின் அப்படின்னு சொல்லலாம் அந்த பார்ட்டியை, தட் இஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு பேசப்படுகிறது. மாண்டேகு ஜெம்ஸ் ஸ்போர்ட் அரசியல் சீர்திருத்தங்களின் விளைவாக பார்த்திங்கன்னா இரட்டையாட்சி முறை சொன்னோம். அதில் நீதி கட்சி 1920 ஆட்சிக்கு வந்தபோது 1920 அதில் நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெற்று ஏ. சுப்பராயலு ரெட்டியார் அவர்கள் வந்து சென்னை மாகாணத்தின் முதல் முதலமைச்சரானார் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இது.
ஸோ 1937 கால கட்டத்தில் தான் இப்போ நான் சொன்ன இரட்டையாட்சி முறையில் நீதி கட்சி வந்து பெரும்பங்கு. ஐந்து அரசுகள் இருந்தது, அதில்னா நான்கு அரசுகளாக ஆட்சி அமைத்தது நீதி கட்சி. அப்போ சென்னை மாகாணத்தில் நீதி கட்சி தேசியவாத இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு அரசியல் மாற்றாக செயல்பட்ட ஒரு கட்சி. அப்போ காங்கிரஸை எதிர்த்து நின்ன சென்னை மாகாண கட்சி அப்படின்னா நீதி கட்சியை சொல்லுவாங்க. நன்றி நண்பர்களே. அடுத்து இந்தியாவில் நம்ம பார்க்குற நியூஸ் வந்து மீராபாய் வின்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மெடல் இன் டோக்கியோ. டோக்கியோவில் நம்ம ஒலிம்பிக் போட்டி நடைபெற்று வருகிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதில் வந்து முதல் வெள்ளிப்பதக்கம் வெயிட் லிஃப்டிங்கில் வாங்கியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்குறோம். அடுத்து வியாழன் கோளின் நிலவில் ஆய்வு, ஸ்பேஸ் எக்ஸுடன் நாசா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின நியூஸையும் நம்ம பார்க்குறோம். மீராபாய் சானு இந்தியாஸ் ஃபஸ்ட் மெடல் இன் டோக்கியோ. அதில் வெயிட் லிஃப்டர் பார்த்தீங்கன்னா பேக்ஸ் சில்வரின் 49 kg பிரிவில் 49 kg பிரிவில் இவங்க வந்து போட்டியிட்டு டோட்டல் ஆஃப் 202 kg டு மெர்ஜ் செகண்ட் ஹிண்ட் சைனாஸ் யார் சைனாவில் வந்து இவங்க தான் கோல்டு மெடலிஸ்ட் ஹுவு லிலு லுயு. ஸோ கோல்டு அடிச்சிருக்காங்க அவங்க 210 kg. அவங்களுடைய வெயிட் பார்த்திங்கன்னா 210. மீராபாய் சானுவோட வெயிட்டு எவ்வளோ லிஃப்ட் பண்ணாங்கன்னா 202 kg அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. மீராபாய் சானு அவர்களினுடைய ஃபைல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வயசு 26, மணிப்பூர் ஸ்டேட்லேருந்து வந்தவங்க, ஃபாதர் அவங்க நேமெல்லாம் கொடுத்துருக்கோம் சைடில், அதை பார்த்துக்கலாம். இவங்க வாங்கிய அவார்டு பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அண்ட் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு தான் இந்தியாவில் வழங்கப்படக்கூடிய விளையாட்டுக்கான மிக உயர்ந்த விருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு வாங்கியிருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு அடிச்சிருக்காங்க விமென்ஸ் 48 kg வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு. அது மாதிரி நிறைய இருக்குது, அதை நீங்கள் இதில் ரெஃபர் பண்ணிக்கலாம். காமன்வெல்த் கேம்ஸில் 2018 அதே மாதிரி, அப்புறம் சில்வர் மெடல் விமென் 49 kg இப்போ டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் 2020 அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிஃப்டர், இதில் முக்கியமாக மீராபாய் இஸ் த ஃபஸ்ட் லிஃப்டர் டு வின் த சில்வர் மெடல் அட் த ஒலிம்பிக்ஸ், த செகண்ட் டு வின் த மெடல் ஆஃப்டர் த கர்ணம் மல்லேஸ்வரி. இவங்க ஃபஸ்ட்டு வெயிட் லிஃப்டிங்கில் ஃபஸ்ட்டு சில்வர் இவங்க தான், சில்வரு. இதுக்கு முன்னாடி ஒலிம்பிக்கில் வெயிட் லிஃப்டிங்கில் வந்து பதக்கம் வாங்கியிருக்காங்களான்னா வெண்கலப் பதக்கம் வாங்கியிருக்காங்க கர்ணம் மல்லேஸ்வரி. சிட்னியில் நடந்த 2000 நடந்த சிட்னியில் நடந்த ஒலிம்பிக்கில் அவங்க கேட்கலாம் நண்பர்களே. மீராபாய் சானு இப்போ கோல்டு அடிச்சு இது சாரி சில்வர் அடிச்சிருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி இந்தியாவில் பதக்கம் வென்றவங்க யார் ஒலிம்பிக்கில் அப்படின்னு கேட்கலாம். சி இஸ் த செகண்ட் இந்தியன் விமன் டு கிளின்ச் த ஒலிம்பிக் சில்வர். ஏன்னா ஏற்கனவே வெள்ளிப்பதக்கம் வாங்கிய நபர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஷட்டில் கார்க்கு பேட்மிண்டனில் பிவி சிந்து அவர்கள், அவங்க வந்து ஒலிம்பிக்கில் சில்வர் மெடல் அவங்க தான் ஃபஸ்ட்டு, இவங்க செகண்டு சில்வர் மெடலிஸ்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, அடுத்து பார்க்கலாம் நண்பர்களே. வியாழன் கிரகத்தின் நிலவில் ஆய்வு. வியாழன்கிறது உங்களுக்கு தெரியும் ஜூபிட்டர். ஜூபிட்டர் தான் நம்ம பிளானட்ஸில் 8 planets பார்க்குறோம். அதில் லார்ஜஸ்ட் பிளானட்ஸ் அப்படின்னா ஜூபிட்டர் பார்க்குறோம். அந்த ஜூபிட்டரில் வந்து நிறைய சேட்டிலைட், அதாவது நேச்சுரல் சேட்டிலைட்னு சொல்லக்கூடிய நிலவு மாதிரி, இப்போ மூன் சொல்கிறோம்ல நம்ம எர்த்துக்கு வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய சேட்டலைட் அப்படின்னா மூணுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி வியாழனுடைய கிரகத்தினுடைய சேட்டலைட்ஸு. அதில் வந்து கிட்டத்தட்ட 80 moons இருக்குது. அதில் ஒன்றான யூரோப்பாவில், யூரோப்பாங்கிறது ஒன் டைப் ஆஃப் ஒன் மூன் ஆஃப் ஜூபிட்டர். ஆய்வு மேற்கொள்வதற்காக அமெரிக்கா விண்வெளி ஆய்வு அமைப்பான நாசா வந்து அந்த நாட்டினுடைய தனியார் நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஏன் அவங்களோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வச்சுருக்கிற ஃபால்கன் அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டு, ஃபால்கன்கிற ஒரு ராக்கெட்டு தான் 23 அடுக்குகளை கொண்ட உலகில் தற்போது செயல்பாட்டில் இருக்கும் அதிக சக்தி வாய்ந்த ராக்கெட். அதுதான் ஹை எனர்ஜி ராக்கெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 23 layers அதில். ஸோ அந்த ஃபால்கன்கிறது
இது வந்து ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தினுடைய சொந்த ராக்கெட்டு. ஸோ அதனால அவங்களோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க நாசா. 2024 இந்த திட்டத்தில் வந்து ஸ்பேஸ்எக்ஸுடன் சேர்ந்து இந்த ஃபால்கன் கனரக ராக்கெட் வந்து செல்ல இருக்கிறது. இது ஆய்வு செய்கிறதுக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரினங்கள் வசிப்பதற்கு யூரோப்பா ஏற்றதாக இருக்கிறதாங்கிறத ஆய்வு செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நன்றி. இன்றைக்கி பார்த்த செய்திகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு நம்புகிறோம். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டையும் பகிர்ந்துக்கங்க. நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.